கதைகள் சூழ் உலகு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம். தொடர்ந்து கதை கேளுங்க, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பொன்னியின் செல்வன் பாகம் 5 அத்தியாயம் 3 கடல் பொங்கியது. விகாரத்துக்கு வெளியில பார்க்க போனார்ல ஆச்சாரிய பிஷு, அங்க அவர் பார்த்த காட்சி வந்து அப்படியே அவரை வந்து கதிகலங்க வச்சிருச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அப்படியே திரண்டு வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட தோற்றமும் அவங்க போட்ட கூச்சலும் அப்படி ஒரு ஆவேசத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஆவேசத்தை வந்து குரோதமாக மாற வைக்கிறது வந்து ரொம்ப எளிது. ஏன்னா நிறைய பேர் கையில் வந்து வாள், வேல், தடி இந்த மாதிரி ஆயுதங்களையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேரோட கையில் வந்து கடப்பாறைகளும் இருந்துச்சு. பிட்சுக்கள் வந்து வழிக்கு வரல அப்படின்னு சொன்னால் விகாரத்தையே இடித்து தரமட்டமாக்கிறணும் அப்படின்னு உத்தேசத்தோடு வந்திருக்காங்க போல. அதுக்கு வேண்டிய காரணம் ஒன்றும் இல்லாமலாம் போகலை. பராந்தக சக்கரவர்த்தியோட காலத்திலிருந்து அடிக்கடி சோழ நாட்டுக்கும் ஈழ நாட்டுக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இது நமக்கு தெரியும்ல. சோழ நாட்டு வீரர்களில் நிறைய பேர் வந்து இலங்கை போரில் வந்து இறந்துருக்காங்க. ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை சேர்ந்த மற்றதுமே பிடிக்காமல் போகிறது வந்து மக்களோட இயல்பு தானே. இலங்கை போர்களோட காரணமாக சோழ மக்களுக்கு ஏற்பட்டிருந்த ஆத்திரம் வந்து அந்த தீவில் வந்து வியாபிச்சு இருந்த பௌத்த மதத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அந்த பக்கம் திரும்பிருச்சு அந்த வெறுப்பு. ஏதாவது ஒரு சின்ன காரணம் ஏற்பட்டால் போதோ, தமிழ்நாட்டில் மிஞ்சி இருந்த பௌத்த விகாரங்கள் மேலேயும் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பிட்சுக்கள் மேலேயும் பழிதேத்துக்கிறதுக்காக பாமர மக்கள் வந்து ரொம்ப சித்தமாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து இப்போ ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஆச்சாரிய பிஷு நினச்சாரு. யாரோ தீய நோக்கமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பாமர மக்களோட ஆத்திரத்தை வந்து தூண்டியிருக்காங்க. புத்த பகவானோட கருணையில் தான் இந்த பேராபத்திலிருந்து மீளணும். ஆச்சாரிய பிஷுவை பார்த்ததுமே ஜனக்கூட்டத்தோட ஆரவாரம் வந்து இதுக்கு முன்னால் இருந்ததை விட அதிகமாயிருச்சு. பொன்னியின் செல்வரை கொடுத்துருங்க, இல்லைன்னா விகாரத்தை இடித்து தரமட்டமாக்கிடுவோம் அப்படிங்கிறது மாதிரி மொழிகள் வந்து ஏக காலத்தில் ஆயிரக்கணக்கான குரோதம் நிறைஞ்ச குரல்கள்லேருந்து அப்படியே வெளியே வந்துச்சு, சமுத்திர கோஷம் மாதிரி. அதே சமயத்தில் கடலோட பேரோசையும் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இதையும் ஆச்சாரிய பிஷு கவனிச்சுக்கிட்டாரு. இளம் பிஷு சொன்னது உண்மைதான். அளவில்லாத வேகம் பொருந்திய பெரிய கொடுமையான புயல் கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதிசீக்கிரத்தில் புயல் வந்து கரையை தாக்க போது இந்த மக்களால் ஏற்படுற அபாயத்துக்கு பிழைச்சாலுமே புயலோட கொடுமையிலிருந்து விகார தப்பிச்சு பிழைக்கணுமே அப்படின்னு புதுசாக வந்து ஒரு கவலை வேற வந்துருச்சு. இதுக்குள்ள அந்த வாலிப பிஷு வந்து கையை அமர்த்தி சமிக்ஞையெல்லாம் பண்ணி ஆத்திரம் கொண்ட மக்களோட கூட்டத்தில் கொஞ்சம் இறைச்சல் வந்து அடங்குற மாதிரி பண்ணியிருந்தார். மகாஜனங்களே, எங்கள் தலைவரை வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் நிம்மதியாக இருங்க. நீங்கள் இத்தனை பேரும் இந்த விகாரத்துக்குள்ளே ஒரே சமயத்தில் உள்ளே வர முடியாதுல்ல. உங்களில் யாராவது ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ குறிப்பாக சொல்லுங்க, அவங்க விகாரத்துக்குள்ளே வந்து தேடி பார்க்கட்டும். திரும்பி வந்து அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்குங்க. இது உங்களுக்கு சம்மதம் தானே? உங்களில் யார் எங்கூட விகாரத்துக்குள்ளே வர்றீங்க அப்படின்னு கேட்டார். கூட்டத்தில் உடனே நூற்றுக்கணக்கான ஆளுங்க நான் வர்றேன் அப்படின்னு கூச்சல் போடுறாங்க. இளம்பிச்சு மறுபடியும் கையை மறுத்தி, எல்லாரும் சேர்ந்து கூச்சல் இடுறதுல என்ன பயன்? யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. சரி, நானே ஒரு யோசனை சொல்கிறேன். சமீப காலத்தில், அதாவது போன ஒரு மாதத்துக்குள்ளே பொன்னியின் செல்வரை பார்த்தவங்க உங்களில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஆளை நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா இளவரசரை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் அப்படின்னாரு. கூட்டத்துக்கு முன்னணியில் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் ரொம்ப பெருசாக கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்த ராக்கம்மாள் இதோ நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு கூவினான். படகோட்டியை பார்த்து இளம்பிச்சு கேட்டார், அப்பனே, இவ சொல்கிறது உண்மையா? சுவாமி, இவ சொல்கிறது முழுசாக உண்மையெல்லாம் கிடையாது. இவ இளவரசரை சமீபத்தில் பார்க்கலை. நான் போன ஒரு மாதத்துக்குள்ளே ஈழ நாட்டில் பொன்னியின் செல்வரை பார்த்தது உண்மை. நான் தெரியாமல் அவருக்கு செஞ்ச அபகாரத்துக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். அப்போ அவர் என்னைய கருணையோடு பார்த்து புன்னகையோடு என்னை என் கூட பேசினார். நேற்று நடந்தது மாதிரி
அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கு. நான் சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னான். சரி, அப்படின்னா நீ தான் இந்த வேலைக்கு தகுதியான ஆள். உன்னோட மனையாள் சொல்கிறதுலையோ அப்படி ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. நீ பார்த்தது இவ பார்த்தது மாதிரி தான் அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்கா. இப்போ கூட நீ விகாரத்துக்குள்ளே தேடி பார்த்துக்கிட்டு வந்து சொன்னால் அவள் ஒத்துக்குருவா. பிட்சுக்கள் தவம் பண்ணுற புத்த விகாரத்துக்குள்ளே பெண் பிள்ளைகளை விடுறது இல்லை அப்படிங்கிறது உன்னோட மனையாளுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். அதனால் நீ வா இங்கே அப்படின்னு நயமாக பேசினார் இளம் பிட்சு. அதுக்கப்புறம் விகாரத்தோட முன் வாசப்படிகளில் இறங்கி போய் முருகையனோட ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் படிகளில் ஏறினார். மக்களை பார்த்து, இதோ இந்த படகோட்டி முருகையன் சமீபத்தில் இளவரசரை பார்த்துருக்கானான், இவனை உள்ளே கூட்டு போகிறேன், விகாரம் முழுக்க தேடி பார்த்துட்டு திரும்பி வந்து சொல்லுவான், உங்கள் எல்லாருக்கும் இது சம்மதம் தானே அப்படின்னு கேட்டார். ஆனால் மக்கள் கூட்டத்திலேருந்து சம்மத குரல் வந்து அவ்வளவு வேகமாக வரல. சிலர் வந்து சம்மதம் அப்படின்னு முணுமுணுத்தாங்க. மற்றவங்க ஒருத்தர் ஒருத்தர் இதில் ஏதாவது மோசம் இருக்குமோ அப்படின்னு ரகசியமாக பேசிக்கிட்டாங்க. அவங்க ரகசியம் பேசுகிற குரல்களே வந்து கடலோட இறைச்சலோட போட்டி போடுற மாதிரி கெடுச்சு. இளம்பிச்சு அதை கவனிச்சுட்டு பெரிய குரலில், மகாஜனங்களே, இதோ எங்கள் ஆச்சாரியார் வந்திருக்காரு, உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தால் அவரை கேட்டுக்குங்க. அதுக்குள்ளே இந்த மனிதனை வந்து நான் கூட்டிகிட்டு போய் விகாரத்தை சுற்றி காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி படகோட்டி முருகையனை கூட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டார். கம்பீரமான தோற்றம், சாந்தம் குடிகொண்ட முகம், இதோடு இருக்கிற ஆச்சாரிய பிஷுவை பார்த்ததுமே மக்களோட மனசில் கொஞ்சம் பயபக்தி வருது. அவர்கிட்ட அதிக பிரசங்கமாக கேள்வி கேட்குறதுக்கு யாருக்குமே துணிச்சல் இல்லை. ஆச்சாரிய பிஷு கொஞ்ச நேரம் அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி தூரத்தில் தெரிஞ்ச கடலையும் பார்த்தார். மகாஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து கூடியிருக்கிறதோட நோக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சக்கரவர்த்தியோட திருக்குமாரர் பொன்னியின் செல்வர் இளவரசர் அருள்மொழிவர்மர்கிட்ட உங்ககிட்ட எவ்வளவு அன்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. உங்களை மாதிரியே அடியனும் பொன்னியின் செல்வர்கிட்ட அன்பு இருக்கிறவன் தான். அருள்மொழிவர் வந்து கடலில் மூழ்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்த அன்னைக்கு காலையில் இதே இடத்துல நான் நின்று கண்ணீர் அருவி பெருக்கினேன். புத்த தர்மத்தில் பற்று கொண்டவங்க யாருமே அருள்மொழிவர்மர்கிட்ட அன்பு கொள்ளாமல் இருக்கவே முடியாது. புத்த தர்மத்துக்கும் புத்த பிட்சுக்களுக்கும் அவர் அந்த மாதிரி மகத்தான உபகாரங்கள் பண்ணியிருக்காரு. புத்தர்களோட புண்ணிய சேத்திரம் அனுராதபுரத்தில் இடிஞ்சு தகர்ந்து பழா போன விகாரங்களையும் ஸ்தூபங்களையும் திருப்பணி செஞ்சு செப்பனின்றதுக்கு ஏற்பாடு பண்ணவர். அப்படிப்பட்ட உத்தமர் இளவரசருக்கு எந்த வகையிலையோ தீங்கு நேர்றதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க முடியுமா? இளவரசருக்கு எதுவுமே நடக்காமல் இருக்கணும், அவரை கடல் கொண்ட செய்தி பொய்யா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். உங்கள் எல்லாத்தையும் விட பொன்னியின் செல்வர்கிட்ட அன்புடையவர்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்பவே கூட்டத்தில் ஒருத்தன் குறுக்க பேசுகிறான், அதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது, உங்களோட அன்பு அபரிமிதமாக போய் எங்களோட இளவரசரோட தலையை மொட்டை அடித்து காவி துணி கொடுத்து பிச்சு வாக்கிடுவீங்களோன்னு பயப்படுறோம் அப்படின்னா. அவனை சுற்றி இருந்த எல்லாருமே இதை கேட்டதுமே கலீர்னு கேலி சிரிப்பு சிரித்தாங்க. ஆச்சாரிய பிட்சுக்கு இப்போ எப்படியோ அந்த சமயம் வந்து ஒரு ஆவேசம் வந்துருச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் மக்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரே ஒரு நிச்சயமான வழி இருக்குது அப்படிங்கிறத அவர் உள்ளம் சொல்லிச்சு உணர்த்துச்சு. அதனால் முன்னாடி பின்னாடி யோசிக்காமல் அவர் மனசில் என்ன தோணுச்சோ அதை இப்போ பின்னாடி சொல்கிற மாதிரி சபதமாக வெளியிட்டார். சக்கரவர்த்தியோட திருக்குமாரரும் பொன்னியின் செல்வருமான இளவரசர் அருள்மொழிவர்மரை புத்த சமயத்தை மேற்கொள்ளும்படி நான் கோர மாட்டேன், அவரே முன் வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், உலகத்தை ஆள பிறந்தவர், உங்கள் அன்பை கவர்ந்தவர், கோமகனோட தலையை மொட்டை அடித்து காவி துணி கொடுக்குற கைங்கரியத்தை நான் ஒரு காலும் செய்ய மாட்டேன், அதுக்கு உடந்தையாகவும் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி புத்த பகவானோட பத்ம சரணங்கள் மேலே ஆணையாக சபதம் செய்கிறேன். புத்தம் கச்சாமி, தர்மம் கச்சாமி, சங்கம் கச்சாமி. இடிமுழக்க மாதிரி கம்பீரத்தோட உணர்ச்சி ததும்ப அவர் சொன்னதுமே அங்கே இருக்கிற அத்தனை மக்களோட உள்ளங்களுமே ஒரு பெரிய மாறுதல் அடைஞ்சிருச்சு. நிறைய பேரோட கண்கள் அப்படியே கண்ணீர் ததும்பிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே நிசப்தம். ஆச்சாரிய பிஷு வந்து இப்போ மேலும் சொன்னார்,
சோழ நாட்டு மக்களோட கண்ணுக்கு கண்ணான இளவரசரை குறித்து நீங்கள் எல்லாரும் இவ்வளவு சிரத்தையாக இருக்கீங்க, அது இயல்புதான். பொன்னியின் செல்வரை குறித்த கவலை இப்போ உங்களுக்கு தீர்ந்து போயிருக்கும். இனிமே உங்கள் குடும்பம், வீடு, வாசலை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்க. மகா ஜனங்களே, இதுவரைக்கும் நம்ம பக்கத்திலேயே நம்ம கண்டும் கேட்டும் இல்லாத ஒரு கொடிய புயல் நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதோ பாருங்க, உங்கள் பின்பக்கமாக திரும்பி பாருங்க. ஜனங்க திரும்பி பார்த்தாங்க. பிச்சு சொன்ன மாதிரி அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே பார்க்காத ஒரு அதிசயமான காட்சி. அதிசயம் மட்டுமில்லை, பயங்கரம். கடல் வந்து அப்படியே பொங்கி மேலே உயர்ந்து வானத்தில் மேலே 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 வந்துக்கிட்டு இருக்கிற கரிய கொண்டல்களை தொட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கரிய நிற தண்ணீர் மலைங்கிறது நின்ன இடத்துல நிற்கலை, மேலே மேலே நகர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஜனங்க நின்ன இடத்துலேருந்து பார்க்குறப்ப அந்த மலை வந்து அவங்க இருக்கிற இட வரைக்கும் வந்துச்சுன்னா அவங்க மட்டும் இல்லை, சூடாமணி விகாரமே மூழ்கி போகிறது திண்ணம் அப்படின்னு தோணுச்சு. இந்த காட்சியை பார்த்து மக்கள் அப்படியே பிரமிச்சு போய் நின்னப்போ ஆச்சாரிய பிஷு மறுபடியும் சொன்னார், அதோ நீங்கள் எல்லாரும் வசிச்சுக்கிட்டு இருக்க நாகப்பட்டினத்தை பாருங்கள் அப்படின்னாரு. நாகப்பட்டினம் நகரம் வந்து சூடாமணி விகாரத்துக்கு கொஞ்சம் வடக்கு திசையில் இருந்துச்சு, வெகு தூரம் வரைக்கும் பரவி இருந்துச்சு. கடற்கரையை அடுத்து பண்டகசாலைகள், சுங்கம் வாங்குற கட்டடங்கள் இதெல்லாமே இருந்துச்சு. அதுக்கும் அப்பால் வந்து ஜனங்க வசிக்கிற வீடுகள் வந்து ஆரம்பமாகி கிழக்கு மேற்குலையோ வடக்கு தெற்குலையோ சுமார் அரைக்காத தூரத்துக்கு மேலே பரவி இருந்துச்சு அந்த நகரம். கடல் பொங்கி பண்டகசாலைக்கும் சுங்க சாவடிகள் இருந்த இடத்த எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு பட்டணத்தோட தெருக்களில் புகுறதுக்கு அந்த சமயம் வந்து ஆரம்பிச்சிருந்துச்சு. கடலில் இருந்த படகுகளும் நாவாய்களும் எங்கேயோ ஆகாசத்தில் அந்தரமாக தொங்குறது மாதிரி தண்ணீர் மலைகளோட உச்சியில் காட்சி அளிச்சிச்சு. அப்படியும் இப்படியும் ஆடிக்கிட்டு இருந்துச்சு உச்சியில் படகுகளோட பாய்மரங்கள், அப்படியே பேய் ஆட்டு ஆடி சுக்கு நூறாக போய்கிட்டு இருந்துச்சு. மகா ஜனங்களே, ஒரு காலத்தில் காவிரி பட்டணத்தை கடல் கொண்டது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு விபத்து நம்ம நாகப்பட்டினத்துக்கு நேராமல் புத்த பகவான் காப்பாற்றுவாராக. ஆனாலும் நீங்கள் உடனே திரும்பி போய் உங்கள் குழந்தை குட்டிகளையும் உடைமைகளையும் கூடுமான வரைக்கும் காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு தழதழத்த குரலில் சொன்னார், கூவினார். இதை கேட்டதுமே அந்த ஜனக்கூட்டம் வந்து கடல் அலை மாதிரியே வேகமாக நகரத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. முன்னணியில் நின்னவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, பின்னால் நின்னவங்க அவங்கள தொடர்ந்து ஓடினாங்க. முதல்ல கூட்டமாக தான் நகர்ந்து போனாங்க, அதுக்கப்புறம் நாலா பக்கமும் செதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சில நிமிட நேரத்துக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பெரிய ஜனத்திரள் நின்றுக்கிட்டு இருந்த இடம் அப்படியே வெறுமையாக இருந்துச்சு. படகோட்டி முருகையனோட மனையாள் ராக்கம்மா மட்டும் நின்ன இடத்துலையே நின்றுக்கிட்டு, என் புருஷன், என் புருஷன் அப்படின்னு கத்துனான். தாயே, உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆபத்து நேராது, பத்திரமாக திரும்பி வந்து சேருவான், நீ உன்னை காப்பாற்றிக்கோ அப்படின்னாரு பிஷு. இல்லை இல்லை, என்னோட புருஷனை விட்டுட்டு நான் எப்படி போவேன், நானும் கோயிலுக்குள்ளே வர்றேன் அப்படின்னா ராக்கம்மா. கூடாதம்மா கூடாது, புத்த சந்நியாசிகள் இருக்கிற விகாரத்துக்குள்ள பெண் பிள்ளைகள் வரக்கூடாது, உனக்கு தெரியாதா? இந்த சமயத்தில் அந்த மாபெரும் ஜனக்கூட்டத்தில் ஓடாமல் பின்தங்கி நின்றுக்கிட்டு இருந்த மனுஷ ஒருத்தர் ராக்கம்மா பக்கத்தில் வந்தான். அவன் காதோடு ஏதோ சொன்னான். அவளோட கையை பிடிச்சி கரகரகரன் இழுத்தான். அவன் கூட வேண்டா விருப்பாக போக ஆரம்பிச்சிட்டான். ஆஹா, இந்த மனுஷன் யார், இவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன உறவு அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஆச்சாரிய பிஷு வந்து விகாரத்துக்குள்ளே போனார். பொன்னியின் செல்வர் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் போனார். அதுக்குள்ள முருகையன் வந்து அதிசயமெல்லாம் நீங்கி இளவரசர் சொல்கிறத பக்தியோடு கெடுக்கிட்டு இருந்தான். முருகா, இன்றைக்கி இரவு நீ திருப்பி வந்து என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னார் இளவரசர். ஆச்சாரிய பிட்சு உடனே, இளவரசே, இரவு வரைக்குமெல்லாம் காத்திருக்க வேண்டியதில், ஜனக்கூட்டம் கலைஞ்சிருச்சு, நீங்கள் இப்போவே புறப்பட்டு போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் வெளியில் நடந்ததை பற்றி சொன்னார். சுவாமி, ஜனங்க தான் கலைஞ்சு போயிட்டாங்கல்ல, நான் எதுக்காக போகணும்? அவங்க திரும்பி வரமாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்? மேலும் பிட்சுக்களாக்கிய எங்கள் வாக்கை மெய்யாக்குறதா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, அதை நிறைவேற்றி அருளணும் அப்படின்னாரு. உண்மை என்னன்னா, பொங்கி வர்ற அந்த கடல் சூடாமணி விகாரத்தை வந்து கொஞ்சம் நேரத்தில் மூழ்க அடைச்சிரும் அப்படின்னு பிட்சுவோட மனசில் ஒரு பயம்.
அதனால் இளவரசர் வந்து அவசர அவசரமாக இங்கேருந்து வெளியேற்றணும்னு நினச்சார். ஆனைமங்கலம் வந்து கடற்கரையிலிருந்து கிழக்க கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு. அதனால் பொங்கி வர்ற கடல் வந்து அவ்வளவு தூரம் போய் எட்ட முடியாது. எட்டினாலுமே அங்கே இருக்கிற பெரிய சோழ மாளிகை வந்து மூழ்கியெல்லாம் போயிடாது. இளவரசர் பிச்சுவோட கருத்தை ஏற்றுக்கிட்டார். உடனே படகு கொண்டு வர சொல்லி கட்டளை பறந்துச்சு. இதுக்கு இடையில் அங்கே கூடியிருந்த புத்த பிச்சுக்களை பார்த்து ஆச்சாரிய பிச்சு சொன்னார், நம்ம வந்து கருணை வடிவமான புத்த பகவானை சேர்ந்தவங்க. இப்போ நாகப்பட்டினம் மக்களுக்கு பெரிய சோதனை. கடல் பொங்கி நகரத்துக்குள்ளே வேகமாக உள்ளே வர்றதை பார்த்தேன். புயலோட வேகத்தினால வீடுகளோட கூரைகள் வந்து செதறி பறக்குது. மரங்கள் தட தட தடன்னு முறிஞ்சு விழுகுது. நாகப்பட்டினத்துலேயும் அக்கம் பக்கத்துலேயும் வசிக்கிற மக்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் எத்தனையோ பேர் தப்பிக்கிற வழி தெரியாது தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அத்தனை பேரும் நாலா பக்கமும் போய் உங்கள் கண்ண முன்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. குழந்தைகளையும் வயசானவங்களையும் முதல்ல கவனியுங்க. சமுத்திரராஜனோட கோபத்திலிருந்து எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேரை காப்பாற்றுங்க. நான் வயசானவன், இங்கேயே இருந்து மாலை நேரத்து பூஜையை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. இதை கேட்டதுமே பிட்சுக்கள் அங்கேருந்து அகன்று போயிட்டாங்க. கால்வாயில் படகு வந்து சேர்ந்துச்சு. இளவரசர் ஆச்சாரிய பிட்சுவுக்கு வணக்கம் சொல்லி விடை வாங்கிக்கிட்டு ஏறிக்கிட்டாரு. முருகையனும் படகு தள்ள ஆரம்பிச்சிட்டான். படகு கண்ணுக்கு மறையிற வரைக்கும் பிட்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவரோட முகத்தை சுற்றி அபூர்வமான ஜோதி ஒன்று பிரகாசப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக புயல்லிருந்து தப்பிக்கிறதுக்காக பொன்னியின் செல்வரை அங்கேருந்து அப்புறப்படுத்தியாச்சு. புத்த பிட்சுக்கள் எல்லாருக்கும் வேலை கொடுத்து அனுப்பியாச்சு. ஆனால் ஆச்சாரிய பிட்சு மட்டும் சூடாமணி விகாரத்துக்கு உள்ளேயே தான் இருக்க போகிறாரு. பொங்கி வர்ற கடல் வந்து சூடாமணி விகாரத்தை மூழ்க அடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆச்சாரிய பிட்சுவையும் கொண்டு போயிடும். அது அருள்மொழிவர்மருக்கு தெரியாது. புயலோட வேகத்தை தெரிஞ்சுக்கிறப்ப எப்படி வந்து ஆச்சாரிய பிட்சு வந்து அருள்மொழிவர்மர் காப்பாற்ற போகிறாரு, இதெல்லாம் மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள். அத்தியாயம் 4 மிக்க நன்றி.